அண்ணன் சிங்கம்பொழி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ணன் வாங்கினேன். இப்போ நடிகராக இயக்குனரானே தெரில, மகாராஜாவுக்கு அப்புறம் அண்ணன் என்ன சொல்லணும்னே தெரில. ஸோ மகாராஜாவில் அண்ணன் நடித்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இதுக்கப்புறம் அண்ணன் வந்து காமெடின்னாங்க, இப்போ வில்லன் ஆகிட்டார். ஸோ இந்த படத்தில் அது டேரக்டர் எப்படி என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு தெரில. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன். ஒரு ஒரு வார்த்தைகள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் சந்திச்சிருப்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் எல்லா மடையிலையும் பயமில்லாமல் பேசிடுவேன், நகைச்சுவையாக பேசிடுவேன். அந்த நீங்கள் கேட்குற 30 நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம். ஆனால் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உட்காந்துருக்காரு. எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியலை. உங்களை எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டைரக்டர் சுந்தர் சி சார். அதே மாதிரி தான் என்னை 97 என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக யாருமே என்னை சீந்தலை, யாருமே என்னை சேர்த்துக்கலை. 7 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே அலைய முடியுமா சொல்லுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு படம் அருணாச்சலத்தில் எங்கள் சார் தான் என்னை சேர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போகணுன்னு சொல்ல, போய் படம் பண்ணுறான்னு சொல்லுவார். ஆனால் அடுத்த படத்துல எல்லாம் நீ வேண்டாம் அப்படிலாம் சொன்னதே இல்லை. நான் தான் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டேன். இந்த படத்தில் பற்றி பேசணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா, எங்கள் டைரக்டர் கூட பார்க் ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. என்கிட்ட கார் இல்லை, அண்ணன் நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னாரு. என்னை கொண்டு வந்து 1:30 நைட்டு வீட்டில் கேகே நகரில் இறக்கி விட்டு போனார். நான் மறுநாள் கேட்டேன், என்ன எப்படி உங்கள் கூட நான் பழக்கமே இல்லைன்னு, என்னை உங்களை என்ன ரொம்ப பிடிக்கும்னு என்னாரு. இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது, அண்ணன் என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும்னு நான் இருக்கு எல்லா லைட்டையும் சொன்னேன், ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், எல்லாத்துலேயும் சொன்னேன். அவங்க டேட் இல்லைம்பாங்க, அந்த கேரக்டர் இவர் சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க. யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே, அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறார், அவர் அந்த காசு கேட்குறாரு, இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே. இன்றைக்கி நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே, நீங்கள் வரணும்னேன்னாரு. அதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது, நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே, நீங்கள் இல்லாமல் போக மாட்டேன் ஷூட்டிங்னாரு. எல்லா பேரும் ஷூட்டிங்க்கு வந்தோம்னா டைரக்டர் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம், அசோசியேட் சீன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேரவனில் வந்து உங்களுக்கு ஓகே வேணே, காலையில் சாப்பாடு வந்துச்சா, ரூம் எப்படி இருக்குது, கம்ஃபர்டாக இருந்துச்சா, வேறு எதுவும் பிரச்சனையானே, எது எது எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு, எல்லோரும் பார்த்து நின்றுட்டே இருக்கையில் நான் எல்லோரும் கூட ஈஸியாக பழகிடுவேன், பேசிடுவேன். நட்டி சார் உங்களை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, நான் ஏதாவது சொன்னால் கோச்சுக்கிறீங்களாம் பாரு. அவர் ஐயா, நான் சொன்னேன் எங்களை கூட அந்த காலத்தை நல்லவர், நாங்கள் தான் கிரிமினலு, அவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு, சாங் முடித்தோடனே அப்பா அம்மா மீட்டிங்கு, அப்புறம் வில்லன் நண்பரோட சின்ன அவங்க கூட ஃபைட்டு, அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் அப்படி போய் இன்ட்ரோ பிளாக்கு, அதுக்கப்புறம் அவன் எங்கே போனால் எங்கே போனால் ஈஸியாக 10 நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறதை விட்டு போட்டு கடைசி உலகப்போர். எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி இருந்துச்சு இல்லை, தேர்டு வேர்ல்டு வார் வரப்போகுதா என்னன்னு தெரியல, நம்ம இந்தியா சந்தித்தது எத்தனை வாருன்னு தெரியல, கடைசி உலக போர் எதை நோக்கி என்ன ஏது இதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா, இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புலாக இருக்கா, பெரிய இது ரீமேக்கா, ரெஃபரன்ஸுக்கு இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து எடுத்துருக்குமா, எதுவுமே இல்லாமல் நான் அவங்க எடுக்கிறேன் பார் நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கு தம்பிக்கு ஒரு சல்யூட் எடுக்கிறேன். இது ஒரு என்னங்க, நீங்கள் ஒரு காசை சம்பாரித்தோமா, ஒரு இடம் வாங்கி போட்டோமா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோமா, அங்கே ஃபாரின் போனோமா, அங்கே போனோமா, இங்கே போனோமான்னு சுற்றாமல் நீங்கள் பாட்டுக்கு சம்பாரித்த காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா படம் எடுத்து டீமை வச்சு ஒரு ஆளை வச்சு கஞ்சி ஊற்றுறதே கஷ்டம். நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தையும் அரவணைச்சி போகிறதுன்னு சும்மா சாதாரண காரியமா?
அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும். கண்டிப்பாக அந்த சினிமா உங்களை விடவே விடாது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன், கான்செப்டில் நடிங்கன்னாரு, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவோம்னேன்னாரு, ஆனால் எனக்கு நாமத்தை போடுங்கன்னாரு. நான் சொன்னேன் இப்போ தான் அரை மணி ஃபோரில் துஞ்சி சார் கூட நான் நாமம் போட்டு போலீஸாக நடித்தேன்னே, அப்படியானே சென்டிமெண்ட்டு சூப்பராக இருக்கும், போடுங்க நாமத்தன்றார். அப்புறமேலே அந்த படத்தை கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு போலீஸாக நடிக்கிறேன்னே, இதுலேயும் அதே தானே அப்படியே வைங்கன்னார். என்னே அது சொன்னார்னா கரெக்டாக இருக்குமே, பிசாமங்கண்ணே நல்லா இருக்குமே அப்படின்னாரு. அவங்களுக்கு ரிசம்பிளன்ஸு அது வேணும்ண்ணே வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு டைலாக்கை சொல்லிவிட்டு இது ஓகேவா ஓகேவா இல்லை அது ரைட்ண்ணே ரைட்ண்ணே அம்பார். படம் நடந்துக்கிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டையில், நான் குமரவேல் குமரண்ணு கல்யாண் சார் நட்டி சார் எல்லா ரூமில் உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். 15 நாள் உச்ச வச்ச வெயில், தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு தெரியுமா உங்களுக்கு, தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, உடம்பு சரியில்லை. காலையில் ஷூட்டிங்கிறாரு, நான்லாம் போய் கை காலை பிடிச்சிட்டேன், தம்பி நீ வீட்டுக்கு போ, ஷூட்டிங்கை பிரேக் பண்ணு, உடம்ப பாரு. இல்லைண்ணே உங்கள் டேட்லாம் கிடைக்காண்ணே, காம்பினேஷன் இல்லையா, நீ கூப்பிடா நான் வரேன், யாராவது வரமாட்டான்னு சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன், இந்த படத்தை கூட வேறு படம் இந்த படத்தில் போய் நம்ம கிளிக்க போகிறோம். நான் சொல்கிறேன் தம்பி உடம்பப்பார், நீ இருந்தால் தானே எல்லாமே நடக்கும், நீ தானே கேப்டனு, சரின்னொன்னே அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போகலாம்ன்ட்டு ஊர்லேருந்து வந்தார். அதுக்கப்புறம் டைரக்டரை நான் பார்க்கும்போது டைரக்டருக்கே நான் தான் சொன்னேன் தம்பி உடம்பு சரியில்லை சார், என்னடா அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமா சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது. அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணால் தான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும். இந்த தம்பி உங்களோட எஃபோர்ட்டு உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கீங்க. இது ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு, இது ஒன்றும் இல்லை, நம்ம டைரக்டரே வந்துட்டார், அவர் தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 2 படம் பண்ணுங்கள், நல்ல படமாக பண்ணுங்கள், நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள், உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும். ஓகே, கடைசி உலக போர் வெற்றியை நோக்கி இருக்கும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடுதல் நண்பர்கள் அனைவரும் ஒரு இளையவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு செய்யப்போகிற மிகப்பெரிய சப்போர்ட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், எங்கள் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். நன்றி சார்.